கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எல்லாம் பார்க்க போறோம் அப்படினா ரெட்டை கதிரை. என்னடா என்ன வீடியோல சொல்லாம சம்பந்தமே இல்லாம ரெட்டை கதிரை பாட்டு போட்டுருக்கோம் அப்படின்னு சம்பந்தம் இருக்கு. எப்படி அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் கைஸ், மைண்ட் கிராஃப்ட் பட் அவர் ஹெல்த் இஸ் ஷேர்டு. இப்ப பாத்தீங்கன்னா ரூனே ப்ரோ நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நான் ரூனே ப்ரோ அடிக்கிறேன் அப்படின்னா ரூனே ப்ரோ அடிச்சு நான் கில் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் அவர் அடிக்கிறேன் எனக்கும் சேர்ந்து ஹார்ட் இருக்கும். என்ன இது அப்படின்ற மாதிரி அவர் செத்தா நானும் செத்துருவேன், நான் செத்தா அவரும் செத்துருவாரு. அதே மாதிரிதான் கைஸ் ரெண்டு பேருக்கும் செத்து ஒரே ஒரு இதே தான் இருக்கும். ரெண்டு பேர்ல யார் செத்தாலும் கதம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதை வச்சு என்னெல்லாம் சமூகம் நடக்குது, யார் யாரெல்லாம் எங்களை போட்டு முட்டிக்கும் தெரியுது நம்மள போட்டு புலக போறா இன்னைக்கு. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் கோல் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுன்ட்டு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா அயன்லாம் செஞ்சுட்டு அயன் பிக்காக் செய்யறதுக்காக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தா சரி அதுக்குள்ள ஆடு ஏதாச்சும் ஒன்று மாட்டோம், ஏதாச்சும் ஒரு பலி ஆடு நம்ம கிட்ட மாட்டோம்ட்டு மேலே வந்து பாக்குறேன். ஆடு ஆடு எங்காச்சும் இருக்கியாடா டேய் அப்படின்ட்டு பார்த்தா எல்லா பக்கமும் பார்க்குறேன், ஒருத்தவங்க கூட கல்ல மாட்ட மாட்டேங்கிறான். ஆனால் போங்கடா. அப்புறம் பிக்காக்ஸ் வந்து நான் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் போர் அடிக்குதே, சரி வேற ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாத ஒன்று பண்ணிட்டேன் கைஸ். இந்த பக்கம் வந்தேன் நான் வாங்கிட்டேனே சொல்லிக்கலாம், ஞாபகம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்கினா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் நீ அடிச்சோடனே இன்னும் ஒரு அடி வாங்குற அப்படின்னு சொன்னார். இல்லையே நானும் யார்கிட்ட அடி வாங்கலையே அப்படின்னு சொல்லி விட்டேன். அது சும்மா சொல்லி விட்ட பாருங்க, அதான் அடி வாங்குறது இத்தனை ஹார்ட்ன்றதே மறந்து போயிட்டு நான் சொன்ன பாருங்க ரூனே ப்ரோ கிட்ட, அவர்ல ஏன் ப்ரோ போய் சொல்றா அதான் கீழே ஹார்ட் காமிக்குது யாருக்கு அடி வாங்குறீங்கன்னு கேட்டது. நான் லைட்டா சும்மா ஏமாத்தினேன், அது அப்படி மாட்டிட்டேன். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. அங்க இருந்து இடத்த காலி பண்ணி போயிட்டு இருந்தாங்க ரூனே ப்ரோ தான் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கப்ப பார்த்தா சாம்பி கேளியோ ஸ்கெலட்டன் கேள்வி மாட்டினேன், அவர் சத்தா நம்மள சத்துருவோம் போய் காப்பாத்தி ஓடு 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 அப்பா ஸ்கெலட்டன் முடிச்சார். சாம்பி நீ மட்டும் தான் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு வச்சா டக்குனு பார்த்தா ஏன் பக்கத்துல அவனையும் முடிச்சு விட்டு பார்த்தா கால ரெண்டு விட்டுக்கிறாட்டமா மனுஷன் அவங்க ஒரு ஈவ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நம்ம தேடி போனது ஆட, ஆனா மாட்டினது ஸ்பைடர். ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா கில் பண்ணு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா கோழி கோழியா மாட்டிருந்துச்சு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஒரு ஆடு மாட்டுச்சு. ஒரு ஆடுக்கு மாதிரி அங்கண்ணா இவ்வளோ ஆடு ரெடே இவ்வளோ பேர் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மட்டும். அப்புறம் சசன் வந்து இவங்க கீழ் பண்ணிட்டு அதுவே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடிய நம்ம இதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு என்ன பிரயோஜனம், அதுவே விடிஞ்சிடும் போல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே பகல ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் தூங்கி என்ன பிரயோஜனம். ஆடாடே விச்சு போகிறானே ப்ரோ விச்சு ப்ரோ அப்படின்னா ப்ரோ அவன் என்னை தான் ப்ரோ தொத்துறான்றாரு, உங்களை தான் தோத்திட்டு வரானா நான் கூட சும்மா போயிட்டு இருக்கேன். ஆ ஏன் பக்கம் திரும்பிட்டு அப்புறம் ப்ரோ என்னை காப்பாற்றுறோம், ஐயோ ஸ்லோ டோஸ் போட்டு விட்டாங்க என்ன ஒரு முடியல அப்படின்னு பா பா பாய்சன் பாய்சனை போட்டான் சாம்பம்ல என் உயிரே போவாது பார்த்துக்காம இப்படியெல்லாம் வலை வீசி பிடிக்கிறான் பாருங்க. ஸ்லோனஸை போட்டு நம்மளை ஸ்லோவாக்கி அதுக்கப்புறமேட்டு பாய்சனை போடுறான். நல்லா உசாராக தான் இருக்காங்க அவனுக்கு பாய்சனை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் நம்ம அவ்வளோ சீதில் சாக மாட்டோம், எப்பயாச்சும் ஒரு டைம் செத்துருவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாட்டில் வந்து பார்த்தா நின்றுருக்கும், அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அயன் இருந்துச்சு, இங்கே அப்படியே ஃபுல்லாகவே அயனாக தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடைக்கல. அப்படியே சசன் அயன் மைண்ட் பண்ணிட்டு இங்கே ஃபர்னஸ் சுற்றிக்கு வச்சா கோல் ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் இவர் வச்சிருக்காரு இவர்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா 12 வச்சிருக்காரா, அப்போ ஆட்டையை போட்டு தான் ஒரு ஆறு அப்படியே ஒரு ஆறு மட்டும் ஆட்டையை போட்டு அவர்கிட்ட சொல்லவே இல்லை டப்புனு தூக்கி வந்து இங்கே வச்சிட்டேன். நம்ம வச்சிருக்க அயன்லாம் ஸ்மெல்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் கை. சரி அது வரைக்கும் இங்கே பார்ப்பிட்டு பார்த்தா இங்கே ஏதோ கேவ் மாதிரி இருந்துச்சு. சரி இது உள்ளே போயிட்டு வரும்ட்டு உள்ளே வந்து பார்க்குறா ஜாம்பி வந்துட்டா வா 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 இன்னொருத்தனா ஐயோ தாங்காதே நம்ம அடிச்சு செத்து போயிட்டு அவ்வளோ சொல்லி முடிஞ்சிடும் சித்திராடி சித்திராடி சித்திரா சித்திரா படம் முடிச்சாச்சு கைஸ். முடிச்சு நெக்ஸ்ட் அப்படியே வந்து மேலே வந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. இன்னொரு பக்கம் ஒரு ஃபர்னஸ் செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் இதுக்கு போல அது என்னது வில்லேஜுக்கு எதுக்குமே போலையா, அதனால் பிரெட் எதுவுமே இல்லைன்ட்டு இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபுட் எல்லாத்தையும் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் ரூனே ப்ரோ என்ன சொன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ வாபரோ போவோம் வாபரோ
போன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ப்ரோ, இருபுரம் குக் பண்ணிருக்கேன், அட உடுபுரம் சாப்பாடு தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஆனா நான் எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு தான் கைஸ் வந்தேன். இருபுரம் வர 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 ஏதோ வண்ட 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 அப்படி சொல்லி சொல்லியே வந்து வரா ஃபுல்லாத்தையும் குக் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்தேன். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. அதுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், உள்ள போயிட்டு வந்தா அதுக்கு ஒன்று இருக்கு கைஸ், அதுக்காக வந்து நான் சொல்றேன். அப்புறம் அங்க வந்து போயிட்டு இருந்தா டே 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 ஏண்டா எங்க தான் வரீங்களா, எங்க ஏண்டா இப்படி வந்துருந்தீங்க, போனா அங்கிட்டு இவனுங்க கதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் கிடைக்குமா, டைமண்ட் கிடைக்குமா, டைமண்ட் கிடைக்குமா போயிட்டு இருந்தோம். இவர் வேற குதிச்சு சாவறாரு ப்ரோ, சாவமா போறோம், அடி வாங்காம லைஃப் வேற சாப்பிட்றது எதுவுமே இல்லை, கம்மியா தான் இருக்கு. அப்புறம் இங்க வந்து பார்த்தா லாவா, அடே லாவா இருக்கே சொல்லிட்டு இங்கே இங்கே வந்துட்டு இருந்தா, ஆஹா இந்த இடமா, இங்க வந்து பார்த்தா கோல்டு கோல்டு கிடைச்சிருக்கு. அப்புறமேட்டு நான் கோல்டை மைண்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாக்குறேன். இதை பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது பண்ணல, ஒரு மாதிரி ஒரு மியூசிக் போட்டு சம்மந்த இல்லாம அடிச்சு வைங்களா, நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க அவன் அவன் அடிக்க நான் அவன் அடிக்கணும்னா மாத்தி மாத்தி அவன் அடிச்சுட்டு இருக்கான். அடுத்த டைமண்ட் தேடி போயிட்டு இருக்கப்பா இங்க அவன இருக்க மாதிரி என்னடா உள்ள பண்ணிட்டு இருக்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிற, இவன் வேற உள்ள மாட்டிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாம. சரி உன்னை வெளியே நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன்ற பேர்ல கூப்பிட்டு அடிப்பேன், அது இருக்கு அப்படியே டக்கு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா சரி மைண்ட் பண்ணிட்டு இந்த வாய்க்கோ ஆஹா கியோஸ் பிடிச்சு வந்துட்டு இருக்கானே, நீ ஏன்டா சம்மந்தம் இல்லாம வர, வராதரா போல அங்கிட்டு ஃபர்ஸ்ட் இவனை முடிச்சிருவோம், இவனை கடிச்சு கடிச்சு விட்டுருப்போம், செத்துப்போ அப்புறம் இவனை செத்து போட்டு முடிச்சுட்டு. அப்புறம் பார்த்தா இங்க வந்து டைமண்ட் இருக்கு, ரூனே வரும் டைமண்ட் இருக்கா, அதோ வந்துட்டேன் டக்கு டக்குனு வந்து ஓடி போயிட்டு இருக்கு, அதோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து பார்த்தா டைமண்டை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல போல ஒரு மூணு கிடைச்சல கூட தான் சொல்லிட்டு பார்த்தோம், ஒன்று தான் இருந்துச்சு, அப்புறம் இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு தான் இருக்கா, இன்னும் ஒன்று கிடைச்சிருந்தா கூட ஒரு ஆள் சேர்ந்து டக்கு டக்குனு உபசீரம் மைண்ட் பண்ணி நெதருக்கு போயிடலாம், இன்னொன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கு, இதோ பார்த்தீங்களா எத்தனை இருந்து தெரியல, ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறையவே கிடைச்சிருக்குங்க, நம்மளுக்கு ஒரு ஆக் செஞ்சிட்டோம். அவர் வந்து பிறகு ஒரு பிக்காக் செஞ்சுட்டு நான் ஏன் ஆக் செஞ்சேன் அப்படின்னா ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்ட்டு, ஏன்னா ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் ரெண்டுமே ஒரே பவர் தான் இருக்கும், அதனால எதுக்குன்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் பண்ணிடுறேன், தண்ணியும் லாவை ஊற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண சொல்லிட்டேன். நான் வந்து சர் சன்னு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கே இன்னும் காணும் ப்ரோ, முடிஞ்சிச்சு ப்ரோ, எங்கே ஆளை காணும் பார்த்தா அவர் மாதிரி சர் சன்னு வந்து இன்னும் மைண்ட் பண்ணிட்டு, அப்புறம் ப்ரோ முடிஞ்சிச்சு ப்ரோ, வா ப்ரோ நீ மைண்ட் பண்ணல ப்ரோ அப்படின்ட்டு அப்புறம் அப்படி ஒன்று கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம நெதருக்கு என்ட்ரு ஆகிறோம், உள்ளே வந்து பார்த்தா என்ட்ரு மேனே உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காகவே பாடுறா, எங்கே இறக்கி விட்றாங்க பாடுறா, எனக்குன்னே வருவீங்களாடா என்ட்ரு மேனே, பாவண்டா நீங்கள் உங்களை சாவட்டியதாகவே இங்கே தூக்கி வந்து எங்களை இறக்கி விட்ருவாங்க பாரு. அப்புறம் ஒருத்தர் தான் கைஸ் இவனை பாரு, டேய் கொஞ்சம் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, கொஞ்சம் இங்கே லைட்டாக நவுந்தவங்க நவுந்தவங்கம்மா, கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் சரிங்க பார்த்துடா, நான் காண்டாயிட்டான் சவுண்ட் கேட்குது, இங்கே வந்தாடா இல்லையான்னு சொல்லி டக்கு டக்குனு இங்கே மைண்ட் பண்ணிட்டு எங்கே இன்னும் ஆலையை காணோன்னு சொல்லிட்டு சரி பாப்போன்ட்டு வந்து பார்க்குறேன். திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம், பக்கத்துல இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம், பிளேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இது எடுக்க வரலான்ட்டு
ஸ்லீப் பிளேஸ் பாத்ரூம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தோம். வந்து உள்ள என்ட்ரா இல்ல, மேல போனா செத்துருன்ட்டு உள்ள வரேன், வந்து திரும்புறேன் எதுவுமே இல்ல, சரி ஓகே நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு அங்க யாரும் இல்ல ராசா, இங்க நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து பாக்கலான்னு பார்த்தா ஐயோ ஓடு 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 எங்க இருந்துடா வரீங்க, மூணுல மூணுல சர் 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 பக்கத்துல வர அப்புறம் ப்ரோ வாப்ரோ 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 விதர் ஸ்கெலிட்டன் ப்ரோ ஓடி வாப்ரோ ஓடி வாப்ரோ ஓடி வாப்ரோ காப்பாத்து ப்ரோ என்றா. அவர் வந்து பார்த்தா அங்கே நின்று இருக்காரு, இப்போ வேற குறுக்காலையா எங்க இருந்துடா வந்தீங்களா டக் டக்னு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கான் வந்துட்டு இருக்கா ப்ரோ 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 காப்பாத்து ப்ரோ வாப்ரோ வட்டர் வட்டர் பக்கத்துல என்னை காப்பாத்திரு ப்ரோ வாடா சித்திரி சித்திரிட்டு சித்திரா வாடா சித்திரா கைஸ் நல்ல வேலை இதுல நான் தப்பிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளேஸ் கீழே வர வச்சு இவன் கதையை முடிக்கிறதுக்காக வந்து நான் சித்திரா அப்பா பிளேஸ்ல கொடுத்துறான் ஒன்று ஒன்றா கிடைச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பிளேஸ்ல கிடைச்சிருந்தேன். அப்புறம் திரும்பி உள்ளவரெல்லாம் சொல்லிட்டு வந்தா நீ எப்பறா உள்ள வந்தா ஸ்பானா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க போல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இவங்கள போட்டு அடிச்சிட்டு இருந்தோம், இவங்க பிளேஸ் எடுத்துருந்தோம். மொத்தம் நம்மளுக்கு வந்து இப்போ மூணு நாலு கிடைச்சிருக்கு. அப்புறம் நாலு தான் ஆமாம் நாலு தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் இவங்க வேறு சந்தில் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் தான் இருக்கியா இந்த அசத்துறா அப்படின்ட்டு ஸ்கெலிட்டில் போட்டு அடித்தேன். அடிச்சிட்டு இவனை முடிச்சு பார்த்தா பவு கிடச்சிருச்சு. அப்புறம் இதில் வந்து பார்த்தா இங்கே ஒருத்த மூலையில் என்ன பண்ணிட்டு இருக்கா, இவனை மூலையில் போட்டு குத்துவோன்ட்டு மூலையில் வச்சு நங்கு நங்குனா நாலு கொட்டு கொட்டி. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நாலு கிடச்சிருக்கு அதுவே போதுமா நினச்சின்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரூனே இருக்கு, அதாவது பிளேஸ் ஆர்ட்ஸ்லாம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். இப்போதைக்கு வந்து பார்த்தா போதும், அவர்கிட்ட ஒரு நாலு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், மொத்தம் எட்டு. அப்புறம் பதினாறு வந்துடும் அதனால் வந்துடும் அப்படின்னு நாங்கள் டக்குனு வந்தால் கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவங்களையும் போட்டு அடி அடிக்கிறோம். மறுபடியும் ஏதாச்சும் கொடுங்கடா டே, இப்படி ஏமாத்துறீங்களாடா, இவங்க தர மாதிரி தெரியல கேஸ், நம்மளுக்கு லைஃப் வர போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் அப்போவே படித்து படித்து சொன்னேன் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வழி பண்ணு ப்ரோன்ட்டு, கடைசியில் பார்த்தா ஃபுட்டுக்கு எதுவுமே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் திரும்பி நார்மல்லேருந்து மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் குக் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு தேடிட்டு இருந்தேன் வேறு எவ்வளோ இருக்கானா இருக்கானான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குற வரைக்கும் பார்த்தா அது ரூனே ப்ரோ கைஸ் அது வந்து அப்புறம் ஆடு இல்லை, அந்த இடத்துல வெள்ளை கலரில் ஓட்டுருக்குது ரூனே ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் மாடு அது இதுன்னு சரிசனு வந்து போனால் நிறைய பேர் வந்து மாட்டேன்னாங்க, இவங்களாம் போட்டு டமால் டமால் நல்ல வேலை இவங்க வந்து மாட்டினானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக தள்ளித்தில் தான் வந்தோம். அப்படியே இவங்களாம் போட்டு டமால் டமால் வந்து அடிச்சு செத்து போங்கடா சாரி எல்லாருக்கும் மன்னிச்சிருங்க வேறு வழி தெரியல எனக்கு, உங்களை சாப்பிடிச்சாகணும் அப்படி எல்லாத்தையும் சாப்பிடுச்சுட்டு இதுக்கு வர இவ்வளோ நேரம் ஆகுமா, 27 காத்திருப்போம் காத்திருப்போம். நிறைய வீடியோவில் வில்லேஜ் நம்மளுக்கு பட்டு பட்டு கிடச்சிருக்கும், ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து வில்லேஜ் கிடைக்கவே இல்லை, ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கணுமா. அப்புறம் இப்போ ஒரு சரியான ஒரு ஃபன் நடக்கும் கைஸ், அது என்ன அப்படின்னா வந்து என்டர்மென்ட்லாம் போட்டு அடி என்ன அடிச்சிட்ருப்போம், அடிச்சிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னா நான் வந்து நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைஃப் குறைய ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டு ப்ரோ நான் வந்து ஓடுறேன் ப்ரோ நீ சாப்பிடு ப்ரோ நீ சாப்பிடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சு. இங்கே வந்து ஒருத்தர் பார்த்தேங்க பார்த்தோன்னே ஒருத்தர் பார்த்து பிள்ளை ரெண்டு பேரை பார்த்துட்டேன், ஆஹா ரெண்டு பேரை பார்த்துட்டு ஓடு 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 ப்ரோ 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 என்னை காப்பாற்று ப்ரோ எங்க ப்ரோ இருக்கு அவர் எந்த பக்கம் போனார் தெரியல ப்ரோ எங்க ப்ரோ இருக்கா பக்கத்தில் ஓடி வந்துட்டு இருக்கேன் என்னை காப்பாற்று ப்ரோ வட்ட 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 ஐயோ ரெண்டு பேர் போட்டு டொய் டொய் அடிக்கிறாங்களே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் மாத்தமா தெரியல ப்ரோ 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 வாப்ரோ அவர் வட்ட 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 இதுக்கப்புறம் வாங்கலாம் ரூனு ப்ரோ வட்டார் இதுக்கப்புறம் என்ன அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சுட்டு இருந்த பாருங்க ஆஹா அடிக்கார முடிச்சிட்டாங்களே ப்ரோ 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 லைஃப் குறைந்து ஓட 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 நான் ஓடுறேன் நீங்கள் சாப்பிடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு டீல் கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா குடு குடு ஓடுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிப்பார். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லாவே இருந்துச்சு கைஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ நான் நல்லா இருந்துச்சு. நான் ஓடுறது அதாவது நான் ஓடிட்டு இருக்கிறது அவர் சாப்பிட்றது அப்புறம் நான் அடிக்கிறது அவர் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து நான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஓட விட்டு நான் சாப்பிடுவோம் பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து நான் குடு குடு ஓடி வந்துட்டே இருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு லைஃப் வந்து நான் ஏற்றிட்டாரு கைஸ் ஏற்றதுக்கப்புறம் எங்கே துறந்துட்டு வந்தோம்னா நான் வந்துட்டு தான் இருக்கியா வா 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 இன்னும் புளியா ஓடிட்டு இருந்தா நினச்சிட்டியா வாடா நீ இன்னும் புளியா நீங்க என்ன புளியா ஓடி வந்ததே உன்னை வெட்டுறதுக்கு தான் வா வா வா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக்னு திரும்பி போய் அடிச்சுட்டு இருந்தோம் அடிச்சுட்டு இருக்க போது ஒரு சில கிடச்சிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூனே ப்ரோ ரிட்டர்ன் கைஸ் இந்த பாருங்க ரூனே ப்ரோ அதே மாதிரி அடிச்சிட்டே இருப்பாரு லைஃப் வந்து கம்மி ஆரம்பிச்சிச்சு. அடிச்சதுக்கப்புறம் ரூனே ப்ரோ போட்டு அவன் புலக ஆரம்பிச்சிட்டான் ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ நான் சாப்பிட்ற ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ சொல்லிட்டு ரூனே ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட சொன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும் அப்படியே ஓட்டு இருந்தார் நான் வந்து போனால் ஓரமாக நின்று அப்படியே ஜாலியாக ஃபைட்டை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒன்றா சாப்பிட்டு இருந்தேன். அப்படியே லைஃப் இருந்துச்சு இது பார்க்கறதுக்கான நல்லா இருந்துச்சு கைஸ் அப்படியே ஒன்றா துரத்திட்டு போகிறது நாங்கள் அப்படியே சாப்பிட்றது போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். ஆனால் நம்ம ஓடுறதே திருப்பி அடிக்கிறதான்றது என்டர்மேனுக்கு தெரியாது இல்லை ஓடி வந்து திரும்பி நின்று நீ என்ன புளியா அப்படின்னு கேட்டால் என்டர்மேன் ஓடுருவான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே குடுக்கணும் ஓடி வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கிட்ட வந்து பிளேஸ் ஆடும் கிடச்சிச்சு ஐயா ஃப்ரெண்டு வேணா எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ போட்டோன்னே உடச்சிக்கிச்சா இப்போ போ கிளம்ப வேண்டியதான் அப்படியே சசன்னு ஓடி வந்துட்டு இருந்தா நம்ம தேடி வந்தது என்னமோ அது ஆனால் நம்மளுக்கு கிடச்சிது டெசர்ட் டெம்பிள். டெசர்ட் டெம்பிள் உள்ள போகிறதுக்காக வந்து சார் சார் நான் தாங்க ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் பண்ணுறேன் சரி ஷேட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நமக்கு முன்னாடி உள்ள பூந்து கோல்டன் ஆப்பிள் தடி தூக்கிட்டாருக்கா. யாருக்கு கிடச்சா என்ன யாருக்கு கிடச்சாலும் ஒன்று தான் ஆனால் அவர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக வந்து டக்குன்னு வந்து தூக்கிட்டாரு. அவர் சாப்பிட்டாலும் ஒன்று தான் நம்ம சாப்பிட்டாலும் ஒன்று தான் ஆனால் வந்து அவர் தூக்கிட்டாரு கைஸ் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷமா. நெக்ஸ்ட் நம்ம எண்டு போர்ட்ல போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வந்தோம். வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரா வரேன் தலைவர் எங்கே காணணும்னு பார்த்தா அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பக்கம் உள்ள மைண்ட் பண்ணி
ப்ரோ 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 எங்க போயிட்டு இருக்கீங்க? வழி அது வேற பக்கம் மேல வாங்க. அவர் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு மேல வந்து நெக்ஸ்ட் என்ன போர்ட்ல பண்ணிட்டு இப்ப உள்ள வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்களா, நம்ம செத்துட்டா ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்ல. எந்த தைரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஏறி போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்தாரா எப்படி போவாரு? இப்ப நம்ம வழி செஞ்சுட்டா போயிடும். ப்ரோ ப்ரோ எங்க ப்ரோ போற? வழி செய்ய போறோம்ன்ற இன்னாத்துக்கு வழின்றாரு. இன்னாத்துக்கா ப்ரோ? இப்படி பண்ணி போனோம் ப்ரோ, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னா அப்புறமேட்டு டக்கு டக்குனு செஞ்சுட்டு அவரு போறதுக்குள்ள என்னைய போட மாட்டாடே என்று டிராகன் இருக்க போறா. அப்புறம் ஸ்டன்னு தண்ணி ஊத்தி இந்த ஓரமா வந்துடும் டக்குனு இது மேல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கிறிஸ்டல்ஸோட கதையெல்லாம் டமல் டமல் வந்து நான் இருந்து நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் மாத்தி மாத்தினா விட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்ல, ஸ்பெஷல் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இப்ப நம்ம பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தூக்கி அடிக்கிற இரா கொஞ்ச நேரம் பேச விடுறா. என்ன ஜோக் கட்டுறியா? ஜோக் கட்டுறீங்களா? யாருக்கிட்ட மோன மோன ஓரா டிராகன் அப்படின்ட்டு வந்து போயிட்டு இருந்தேன் கைஸ். நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா செத்து போயிட்டு ரசான் வருது. செத்துட்டுனா எப்படிங்கன்னு பார்த்தா என்று டிராகன் தூக்கி அடிச்சுக்கிறான் போல. இவரு ரூனே ப்ரோ அவர் கீழே வந்து செத்துட்டாரு கைஸ். இப்ப புரியுதா எதுக்கு வழி செய்ய சொன்னேன்? அப்ப புரியல, இப்ப புரியுது. நேரத்துக்கு ஒரு மேல அதே மாதிரி நானும் போட்டு வந்திருந்தா இங்க வந்து எப்படி போயிருப்போம்? முழிச்சுட்டு தான் வந்து இருக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவு எடுத்து டமல் டமல் அடிச்சு அப்புறம் ஆக்ஸ் எடுத்து போய் பக்கத்துல அவன பவரே இல்லாம போறான். அவனே நிக்க வச்சு நீங்க டமல் 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 வெட்டி 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 துரு துரு துருவா வெட்டி வெட்டி சாப்பிடி விட்டா. வாடா 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 தூக்கி அடிக்கிற, அடி அடி அடிச்சுக்கோ, எதுவும் பிரச்சனை இல்லை. வா வா வா, மறுபடியும் வந்து நான் அவனும் மறுபடியும் அதே மாதிரி கீழே வந்தான். வந்துட்டியா வா இந்த வாங்கிக்கோ அப்படின்ட்டு மார் பாக்ஸ் உடைய அளவுக்கு டமல் டமல் போயிட்டு நான் சசு சசுன்னு நான் வெட்டிட்டே இருந்தேன். இதனா இவ்வளோ பண்ணினா வெட்டுறேன் கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் ஒரு தடவை நான் மேலே போயிட்டான் தப்பிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தலைவர் வந்தார். அப்போ இதுக்கப்புறம் நீ மேலேயே போகக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நான் இப்போ உன்னை கதை பண்ணு சொல்லிட்டு அவனும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேணா நல்லா கோஆப்ரேட் பண்ணுறேன். நீ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாப்புல நம்மளை போட்டோம் டமால் டமால் அவனை போட்டு அடிச்சுட்டு இருந்தோமா அதுக்கேற்ற மாதிரி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நவுருவான்னு நினச்ச கடைசியில் கடைசியில் பார்த்தா நின்ன இடத்துலேருந்து அடி வாங்கலாம். உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. அப்புறம் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வந்து ரூனே ப்ரோ என்னை கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். அவர் வந்து என்ன அடிச்சா, அதாவது அவர் என்னை கில் பண்ணான்னு சொல்லிட்டு மேலே பேர் காமிக்கும். இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ரூனே ப்ரோ என்னை கில் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் உள்ள ஒருத்தன் குறுக்கால பூந்து என்றுறாங்கண்ணா அவர் அடிக்க அவர் என்ன அடிக்க மூணு பேரும் அதாவது ரெண்டு பேரும் செத்துட்டோம். Ooh.